ஜெயிலர் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படம் ஓவர்சீஸில் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. திரையரங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படம் ஓடிக்கிட்டுருக்கு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்துட்டு புதுசாக சொல்கிற அளவுக்கு படத்தில் ஒன்றும் கதை கிடையாது. விஜயகாந்தாக இருக்கட்டும், சத்யராஜாக இருக்கட்டும், பல நடிகர்கள் வந்துட்டு இதே ரஜினிகாந்தே வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் இந்த மாதிரி கதையில் நடிச்சிட்டாரு. அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பின்னாடி அவர் குடும்பத்தை பாதிக்குது. இதுக்காக வந்துட்டு பழிவாங்க புறப்படுறாரு நம்ம ரஜினிகாந்த். அதை ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, பூனை ஒன்று புலியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் பூனையாக இருக்கிற ரஜினிகாந்த் பின்னாடி புலியாக மாறுறாரு. புலியாக மாறுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஜெயிலராக இருக்கும்போது நிறைய பேர் அடித்து ஊரை போட்டு துவச்சி உள்ளே தொங்க விடுறாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னால் ரஜினிகாந்தை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு உன் குடும்பத்தை விட மாட்டேன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தில் வந்து முக்கியமாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாநிலத்திலேருந்து இப்போ சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், தெலுங்குலேருந்து சுனில், இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்குள்ளே பாதியில் தான் வந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஊர்காயாக தொட்டுக்கிட்டாலும் படத்தில் வந்து அவங்க இறங்குற ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப், அது வேறு லெவல். அதை நீங்கள் தேட்டரில் தான் வந்துட்டு ரசிக்கிறோம். அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதை பற்றி பேச வேணாம். தமன்னா ஒரு சில சீன் நடிக்கிறாங்க, ஒரு பாட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அது காவாலா அப்படிங்கிற பாட்டு. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் முழுக்க ஒரு மாஸ்டர் பீஸ், தேட்டர் முழுக்க ஒரு கலவரம், ஒரு ரகலை அந்த பாட்டில். ஹுக்கும் சாங் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல். அந்த பாட்டுக்காகவே வந்துட்டு இந்த படத்தை இன்னும் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். சண்டை காட்சிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை வேறு மாதிரி காமிச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஸ்டண்ட்டு சிவா, சிவாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்த படத்துடைய ஒளிப்பதிவு வந்துட்டு பார்த்திங்கன்னா படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுன்னா, முக்கியமாக பானு, இவங்க தான் ரஜினிகாந்துக்கு வந்துட்டு மேக்கப் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தொடர்ச்சியாக ஒரு 10 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ரஜினிகாந்துக்கு மேக்கப் போடுறாங்க. இந்த படத்தில் வேறு லெவல். ஒரு வயதான ரஜினி, ஒரு இளமையான ரஜினிங்கும் போது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒளிப்பதிவும் பானுவையும் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். அனிருத் படத்துடைய ஹீரோ ரஜினிகாந்தா இல்லை அனிருத் தான் தெரியாத அளவுக்கு படம் பண்ணியிருக்கிறாங்க. படம் சம்பவமாக வந்துட்டு ஓவர்சீஸில் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் என்ன ரிசல்ட்னு இந்தியாவில் பார்க்கலாம்.